ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஒரு கிங் கம்ஃபா வாங்கியிருக்கோம், என்னுடைய ட்ரீம்மு. அதுக்காக நம்ம வந்து ஒரு டேங்க் செட்டப் வாங்கியிருக்கோம். ஏன்னா நேற்று நம்ம அந்த கம்ஃபா வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே பழைய டேங்க்கில் வந்து போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம பெட்ரூமில் அந்த கம்ஃபா வச்சிடலாம், நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ஃபா வந்து நம்ம பெட்ரூமில் வைக்க போகிறேன். அதுக்காக இப்போ தான் ஒரு டேங்க் காலையில் வாங்கிட்டு வந்தேன், சண்டே காலையில் வாங்கிட்டு வந்தாச்சு. அது பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு டியூப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி ஒட்ட போகிறோம், எப்படி செட் பண்ண போகிறோம் பாருங்கள். என்ன கொஞ்ச நேரம் வேலை செய்யவே விட மாட்டேங்கிறேன் அந்த மயில பையன். அங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு, டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் மேலே ஏறி. இங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணுறான் பாருங்கள். இது இது என்னடா இது அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் மோந்து பார்ப்பான். அடுத்த ஏறி உள்ளே குளிச்சா குளிச்சிருவோம். ஃபஸ்ட்டு டேங்க் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இது எனக்கு பிடிச்ச கம்ஃபா வந்து கிங் கம்ஃபா வாங்கிட்டு வந்துட்டு அதை செட் பண்ண போகிறேன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போதுமானது. இதில் கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆன பிறகு நம்ம வந்து வேற டேங்க் நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு உங்களை நான் காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, இங்க பாருங்க நம்ம ஸ்டிக்கர் நல்லா ஒட்டியாச்சு. இது வந்து நம்ம டெலிவரி வைக்க போறோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த டேங்க் ஃபுல்லும் தண்ணி ஃபில் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் போர் வாட்டர் தான் இருக்குது, அதை தான் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ் போட்டு நம்ம ஃபில் பண்ணலாம், ரெடி பண்ணியாச்சு நம்ம கிங் கம்ஃபா டேங்க்கு. அதுக்கு அந்த ஓஸ் எண்டில் வந்து ஒரு ஃபில்டரை போட்டிருக்கோம், அந்த தண்ணியில் எதுவும் டஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ இங்கே டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 80-85% நம்ம டேங்க் தண்ணி ஃபில் பண்ணலாம். ஏன்னா மேலே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை, மீன் வெளியே தவிர்க்கு சான்சஸ் கம்மி தான். அதனால் வந்து நம்ம தண்ணி தேவையான ஒரு 85% கிட்டே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தான் ஃபில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours வந்து ஏர் ஸ்டோன் வச்சு நம்ம ஏர் சர்க்குலேஷன் ப்ளஸ் லைட்டிங் போட்டுருக்கணும். அப்புறம் தான் வந்து நம்ம இதில் மீன் இன்க்ளூட் பண்ணணும். இங்கே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ஆக போகுது. இங்கே பாருங்கள் நம்மகிட்ட ஏக்கரை வந்து 600 வந்து ஏர் பம்ப் இருக்குது நம்மக்கிட்ட. அதை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பான்ச் ஃபில்டர் போடணும். ஆனால் ஸ்பான்ச் ஃபில்டர் நம்மக்கிட்ட இப்போதைக்கு எதுவும் இல்லை. இங்கே நம்ம வேலைச்சேரில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம குளத்துட்டு போகும்போது வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு மீன் தான் இருக்க போது, அது பெருசாக ஃபில்ட்ரேஷன் தேவையில்லை. வீக்லி ஒன்ஸ் நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஒரு ஏர் ஃபில்டர் டியூப் ஃபில்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு டீ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கனெக்ஷன் நம்ம எடுத்துருக்க போகிறோம். 2 ஏர் ஸ்டோன், ஒரு வந்து ஸ்பான்ச் ஃபில்டருக்கு வந்து வைக்கும் போது போடுறதுக்கு, இப்போயே வந்து அங்கே ஏர் ஸ்டோன் போட்டலாம். ஏன்னா 2 ஏர் ஸ்டோன் போட்டால் கொஞ்சம் ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும், அதனால வந்து நம்ம எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டீ பீஸ் போட்டு நம்ம ஒரே இதில் வந்து ரெண்டு பக்கம் நம்ம கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கனெக்ஷன் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடில் டியூப் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வால் போட போகிறோம், அதனால இந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக டியூப் போட்டுக்கோங்க. இந்த டியூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஷாப்லேயே விற்கும். நீங்கள் இந்த மாதிரி 1 மீட்டர் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் நம்ம செட் பண்ணிக்கிறோம். நல்லா செட் பண்ணிக்கோங்க பாருங்கள். இந்த டியூப்ஸு இந்த டீ ஃபிட்டிங்கு எல்லாம் ஃபுல்லும் அக்வேரியம் ஷாப்பில் விற்கும். அப்புறம் இந்த சைடு ரெண்டு பக்கம் வால் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோவை கம்மி பண்ணுறது அதிகப்படுத்துறதுக்கு இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் வே ஏர் மோட்டர் தான் வச்சுருக்கோம். இப்போ டபுள் வேனால் ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு மோட்டர் ரெண்டு டியூப்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டியூப் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரெண்டு பக்கம் ஈவனாக வந்து உங்களுக்கு ஃப்ளோ கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கம்மியாக ஒரு பக்கம் அதிகமாக தான் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம ரெண்டு பக்கம் ஈவன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வால்வ் வச்சுக்கணும். எந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அந்த சைடு நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக வாங்கின டியூப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஏர் ஸ்டோன் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. ரெண்டுமே ஒயிலட் கலர் வாங்கியிருக்கேன். இந்த ஏர் ஸ்டோனை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் வந்து ஏர் ஸ்டோனையும் இன்னொரு பக்கம் வந்து அந்த டியூப்ல வாலில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி காட்டிடலாம்.
ரெண்டு சைடு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு பாருங்க, நம்ம ஃபிட் பண்ண போறோம். ரெண்டுமே ஒரே பக்கம் போட்டுக்கலாம், பேக் சைடு போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்புறம் மற்றவரையும் ஆன் பண்ண போறேன் பாருங்க. எப்படி ஏர் வருதுன்னு நமக்கு வேணும்னா ஏர் ஃப்ளோ கம்மி பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, இந்த இதில் கம்மி ஆகிட்டு இது அதிகமாகுது. நல்லா ரெண்டு பக்கம் ஏர் ஸ்டோன் போட்டாச்சு. இந்த ஏர் ஸ்டோன் போட்டு ஒரு 3 hours அப்படியே நம்ம ஏர் ஸ்டோன் விட்டுணும். மினிமம் வந்து நீங்கள் இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறனாலும் அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours வந்து, இல்லை 3 days முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க ஓல்டு வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லது. வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது வீக்லி வந்து நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா உள்ள அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்குது, நம்ம ஏர் ஸ்டோனும் நல்லா இருக்குது. இதுக்கு எடுத்து லைட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு சப்மர்ஜ் லைட் வாங்கி வச்சிருந்தோம், 3 colors வர மாதிரி வாங்கி வச்சிருக்கோம் லைட்டு. அதை தான் இப்போ உள்ள ஃபிக்ஸ் பண்ண போறோம். லைட் போட போறோம் பாருங்க, லைட் எப்படி இருக்குன்னு. கலர் வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், பியூர் ஒயிட் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் எப்படி இருக்கு பாருங்க, டேங்க் ப்ராடக்ட் செட்டப்பு. இங்கே பாருங்க டேங்க் செட்டப் செமையா இருக்கு, அருமையா இருக்கு. இதை வந்து நம்ம இன்னும் ஒரு 1-3 hours கழிச்சு நம்ம வந்து ஃப்ளோர் வந்து இன்க்ளூட் பண்ணிடலாம் தண்ணிக்குள்ள. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் சேர்க்கலை, நம்ம மருந்து எதுவுமே சேர்க்கலை, நல்லா இதே நார்மல் தான் சேர்த்துருக்கு. சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இது சேர்த்துக்கலாம், சால்ட்டு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்காக நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் நம்ம கிங் கம்பா, இவருக்காக தான் இந்த தொட்டி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு மீனை வந்து எப்படி டேங்கில் செட் பண்ணணும், டக்குன்னு போய் போட்டக்கூடாது. இந்த மாதிரி பழைய வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்தோம் கவரில், இந்த மாதிரி டேங்கில் வந்து பழைய கவரை போட்டிருக்கோம். அந்த தண்ணியோட போட்டுட்டு ஒரு 1/2 hour வந்து அந்த டெம்பரேச்சருக்கு வந்து தலைவர் செட் ஆகணும். அதுவே கொஞ்ச நேரத்தில் வந்து தொட்டி கீழே போயிடும் பாருங்க. கொஞ்சம் இடம் மாற்றும் போது ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். ஒரு 2-3 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இதாயிரும். நம்ம வந்து இப்போ ஏர் ரேசன் போட்டே ஒரு 3 hours மேலே இருக்கும், அதுக்கடுத்து நம்ம மீனை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 hour அப்படியே இருந்துச்சுன்னா கூட மீன் வந்து அந்த இடத்துக்கு மாதிரி செட் ஆயிரும். செட் ஆன பிறகு நம்ம மீனை வந்து உள்ள ரிலீஸ் பண்ணி விடலாம் பாருங்க. நல்லா பெரிய வந்து கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கான். இவருக்கு வந்து இன்னும் பேர் வைக்கல, பேர் வைக்கணும், சூஸ் பண்ணணும் பேர் என்ன வைக்கலான்னு ஒரு பிளானிங் இருக்கு. ஒரு 1/2 hour ஆயிடுச்சு, கவர் அப்படியே கவுந்துருச்சு. இப்போ மீன் அவனே வெளியே வரப்போறான். நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அவனே வெளியே வந்துட்டான், புது கட்டிக்குள்ள வந்துட்டான், குழந்தை வந்துடுச்சு. நீங்கள் பாருங்க வந்தான், அவன் எப்படி இருக்கான் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அப்டேட் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு 3 hours கழிச்சு நம்ம அவனை அப்டேட் பண்ணி நம்ம நான் அவங்களுக்கு வீடியோ போடுறேன், அது எப்படி இருக்கான் மட்டும் பாருங்க. ஏன்னா நம்ம பழைய டேங்க்லயே நம்ம போட்டிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேங்க் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்காது, அதனால வந்து சரியான வியூ கிடைச்சிருக்காது. இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க, அப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம சிங்க குட்டியை வந்து நம்ம தொட்டியில் இன்க்ளூட் பண்ணி ஒரு 1/2 hour ஆகுது. 1/2 hour பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தில் வந்து மோஷன் போயிட்டாப்புல, 2 times மோஷன் போயிட்டாப்புல. அப்புறம் வந்து இதுக்கு மாதிரி நம்ம லைட்டிங் கொடுக்கல. இப்போ லைட்டிங் கொடுத்தனால கொஞ்சம் கலரில் பாருங்க, ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நம்ம நல்லா பிரைட்டாக இருப்பாப்புல. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் வந்து நல்லா எடுத்து வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து ஒரு நார்மல் கல் நம்ம சேர்க்கலான்னு ஒரு பிளான் இருக்குது, ஸ்டோன் சேர்க்கலாம், நார்மல் ரெட் ஸ்டோன் அந்த மாதிரி சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா கண் வந்து ஒயிட் ஆகி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான் பாருங்கள், செம்மையாக இருப்பான். அந்த மாதிரி நான் காட்டுறேன் உங்கள் வீடியோ எப்படி இருக்கான்னு. நம்ம இவனை பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு மந்த்லி 3 times வந்து இவனை பற்றி போஸ்ட் போட போகிறோம், வீடியோ போட போகிறோம்.
இவருக்கு வந்து என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னு யாராச்சும் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச பேரை.